ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பப்பாளி காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறு பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம பப்பாளி காயை மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட அஞ்சு பல் பூண்டு, அஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பழுத்த தக்காளி, ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாயத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். குக்கரை மூடி கரெக்டாக ஒரு அஞ்சு விசில் வரட்டும். பாருங்கள், குக்கர் அஞ்சு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு, பப்பாளி காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிக்கலாம். கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு வரமிளகாய், ஒரு மூணு பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா ஒருட்டு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பப்பாளி காய் கூட்டு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.